நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குடியிருப்பது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, குடியிருக்கும் வீட்டையே கோவிலாக நினச்சி நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வசதிக்கேற்ற மாதிரி பூஜையறையை வச்சுருப்போம். சில பேரோட வீட்டில் பூஜையறை தனியாக இருக்கும், சில வீட்டில் சுவற்றில் சேர்ந்தாற்போல் அமைச்சிருப்பாங்க. அலமாரியே சில வீட்டில் பூஜையறையாக கூட இருக்கும். பூஜையறையில் நாம் தினமும் பூஜை செய்வதன் மூலம் நம் மனதில் நேர்மறை எண்ணங்கள் ஏற்படுவதுடன் சூழலும் அமைதியும் மகிழ்ச்சியும் தருவதாக அமையுது. அப்படி தினமும் நாம் பூஜையின் போது சுவாமிக்கு எச்சில் படாத உணவுகள், பழங்கள் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைக்கிறோம். அதோடு நம்முடைய பூஜையறையில் மண் பானையிலோ அல்லது செம்பு பாத்திரத்திலேயோ தண்ணீரையும் நிரப்பி வைக்கிறோம். எந்த பூஜை செய்தாலும் தண்ணீரை பயன்படுத்துவோம். தீர்த்தம் இல்லாத பூஜைகளே கிடையாது. அது ஏன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் பூஜையறையில் தண்ணீர் நிரப்பி வைக்கணும், இதனால என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க வீட்டு பூஜையறையில் நீங்க தண்ணீர் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தினமும் இறைவனை வழிபட்ட பிறகே அன்றாட கடமைகளை தொடர்வது தொன்று தொட்டு இருந்து வரும் நம் பழக்கமாக இருக்கு. பொதுவாகவே எல்லார் வீட்டு பூஜையறையிலையும் கட்டாயமாக பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கும். சில பேர் வீட்டு பூஜையறையில் செம்பினால் ஆன சொம்பு அல்லது பித்தளை சொம்பிலும் தண்ணீர் நிரப்பி வச்சிருப்பாங்க. இந்த தண்ணீர் எதற்காக பூஜையறையில் வைக்கிறோம்? ஆன்மீக ரீதியாக பார்த்தால் தெய்வங்களுக்கு அருந்துவதற்காக இந்த தண்ணீரை நம் வீட்டு பூஜையறையில் நாம் வைத்திருக்கின்றோம் அப்படின்னும். அந்த பாத்திரத்தில் வைக்கும் தண்ணீர் குறைந்தால் வீட்டிற்கு நன்மை தீமையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வழிபாட்டின் போது தினமும் தியானத்தில் அமர்ந்து நமக்கு பிடித்த தெய்வத்தின் மூல மந்திரத்தை சொல்லணும். அப்படி நம்ம சொல்றதால நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தின் நேர்மறை ஆற்றல் அதிர்வலைகள் அந்த தண்ணீரில் இறங்கும். இவ்வாறு செய்து அந்த நீரை அருந்துவதால் பல நன்மைகள் ஏற்படும். பூஜையின் போது தீபாராதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபடலாம். எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இரும்பு யமனுக்கு உரியது. இரும்பினால் நேர்மலை சக்திகளை கிரகிக்க முடியாது. வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை அல்லது மண்ணாலான பூஜை பாத்திரங்களை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்யணும். அடுத்த நாள் அதை கூரையில் ஊற்றிடலாம். இப்படி செய்வதால் துர்சக்திகள் நம்ம வீட்டை அண்டாமல் இருக்கும். அதே போல பூஜையின் போது மணியோசை எழுப்புவதும் கூட துர்சக்திகள் நம்மை நெருங்காமல் இருக்கிறதுக்கு தான். மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவச் செய்யும் வல்லமை கொண்டது. தினமும் மணியோசை எழுப்பி பூஜை செய்பவர்களின் வீடுகளில் தெய்வ கடாட்சம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் பெருகும். பொதுவாகவே தண்ணீரை எந்த இடத்துல திறந்து வச்சாலும் அது இயற்கையாகவே ஆவியாக தான் செய்யும். திறந்தபடி வைத்திருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு படிப்படியாக குறைஞ்சிட்டு தான் இருக்கும். உங்கள் வீட்டு பூஜையறையில் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் குறைவதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. மாறாக உங்கள் வீட்டு பூஜையறையில் வைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு குறையாமல் இருந்தால்தான் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே வெயில் காலம் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் நாம் திறந்து வைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு வேகமாக குறையும். அதுவே குளிர்காலமும் மழைக்காலமுமாக இருந்தால் தண்ணீரின் அளவு குறைய கொஞ்ச நேரம் ஆகும், அவ்வளவுதான். ஆன்மீக ரீதியாக நம்ம எல்லார் வீட்லேயும் பூஜையறையில் தண்ணீர் வைப்பதற்கு காரணம் இறைவன் அந்த தண்ணீரை பருக வேண்டும் என்பதற்காகத்தான். ஆவியாதல் அப்படிங்கிற செயல்பாடு இறைவனால் நடத்தப்படும் ஒரு விஷயமே தவிர உங்கள் வீட்டு பூஜையறையில் வைக்கும் தண்ணீரை இறைவன் பருகுகின்றாரா அல்லது ஆவியாகித்தான் தண்ணீர் குறைந்ததா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு வர தேவையில்லை. ஆன்மீக ரீதியான நம்முடைய நம்பிக்கையை ஒருபோதும் நம்ம மாற்றிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்கள் வீட்டு பூஜையறையில் தண்ணீர் குறைந்தால் அதை உங்கள் வீட்டு தெய்வம் பருகிவிட்டதாகவே மனப்பூர்வம் நீங்கள் நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்களுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றலை உருவாக்கி அந்த இறைவனை உங்கள் வீட்டு பூஜை அறையில் கொண்டு வந்து அமர்த்திவிடும். நம்பிக்கையின் மூலமாகத்தான் நம்மால் கடவுளை உணர முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் கடவுள் நம் கண்ணுக்கு தெரிய மாட்டார். இதே போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், சிறிது வெட்டிவேர், இரண்டு துளசி இலை இந்த நாலு பொருட்களையும் போட்டு வைக்கும்போது இதிலிருந்து வெளிவரக்கூடிய நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டு பூஜை அறையை எப்பவுமே கோயில் போல வச்சிருக்கும். உங்கள் வீட்டு பூஜை அறைக்குள் சென்று பூஜையை செய்தால் உங்களுடைய மனதை அமைதியாக வைக்கக்கூடிய தன்மையும் இந்த வாசத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பூஜையறையில் வைக்கக்கூடிய இந்த தண்ணீரை தெய்வம் அருந்தும் என்ற நம்பிக்கையோடு தான் நம்ம வைக்கிறோம். தெய்வம் அருந்திய வாசனை பொருட்கள் கலந்த அந்த தண்ணீர் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக தீர்த்தமாக மாறும். இறைவனுக்கு பூஜை செய்து முடித்துவிட்டு பஞ்ச பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரிலிருந்து நீங்களும் இரண்டு சொட்டு தாராளமாக தீர்த்தம் போல அருந்தலாம். தினம்தோறும் பழைய தண்ணீரை எடுத்து செடியில் அல்லது கால்படாத இடத்தில் ஊற்றிவிட்டு எச்சில் படாத சுத்தமான புதிய தண்ணீரை பூஜையறையில் வைக்கணும். வைத்த தண்ணீர் படிப்படியாக குறைய வேண்டும். இதுவே ஒரு வீட்டிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம்.
செம்பு பாத்திரங்கள் தண்ணீரை வைத்திருப்பதற்கான மிகவும் புனிதமான ஒரு உலோகமா பார்க்கப்படுது. வீட்டு பூஜை அறையில் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்திருப்பது வீட்டின் முன்னேற்றத்திற்கு காரணமா இருக்கும். தண்ணீர் வருண பகவான குறிக்குது. அதனாலதான் பூஜை அறையிலும் தண்ணீர் வைக்க அறிவுறுத்தப்படுது. இதனால அனைத்து தெய்வங்களும் குடும்ப உறுப்பினர்களும் பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு நம்புறாங்க. இறைவனுக்கு ஆரத்தி எடுத்த பின்னர் தண்ணீர் கொடுக்காமல் வழிபாடு முழுமையடையாததாக நம்ம பார்க்குறோம். வீட்டில் வச்சு வழிபடும் நீரில் சில துளசி இலைகளை போட்டால் அந்த நீர் மிகவும் புனிதமாகும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நீர் ஒரு புனித நதியின் நீரை போல புனிதமாக பார்க்கப்படுது. இதனால் வழிபாட்டு தலத்தை தூய்மையாக வைத்திருக்க முடியும். அதனால தான் பூஜை அறையிலும் கோயில்களிலும் உள்ள வழிபாட்டு தலத்தில் தண்ணீர் வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது. நாம் பூஜை அறையில் பூஜை செய்யும் போது ஐம்பூதங்களும் இருக்க வேண்டும். முதலாவதாக ஆகாயம் என்பது பூஜை அறையில் வியாபித்து இருக்கும். நிலம் என்பது நம்மை தாங்கி நிற்கிறது. நெருப்பு விளக்கேற்றும் போது இருக்கிறது. காற்று இயற்கையாகவே இருக்கிறது. ஆனால் தண்ணீர் மட்டும் இருக்காது. அதனால் நாம் பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபடுறோம். இப்படி செய்கிறதால ஐம்பூதங்களின் சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐதீகத்தில் கூறப்பட்டிருக்கு. வழிபாட்டு தலத்தில் வைக்கப்படும் நீர் செழிப்பின் அடையாளம். வழிபடும் இடங்களில் வைக்கும் நீரை நோக்கி நேர்மறையாற்றல் ஈர்க்கப்படுது. இது மனதை அமைதிப்படுத்துது. ஒவ்வொரு நாளும் பூஜை அறையில் வைக்கும் நீரை மறுநாள் கூரையில் ஊற்றிவிட்டு தண்ணீரை மாற்றி வைப்பதால் வீட்டில் நேர்மறையாற்றல்கள் அதிகரிக்கும். கற்றாழை செடியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் இந்த காலத்தில் கற்றாழையை வளர்க்காத வீடுகளே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த கற்றாழை செடியை வீடுகளில் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா? கற்றாழையை அப்படி வளர்க்கலாம்னா அதற்கு சிறந்த இடம் எது? வீட்டின் முன்வாசல் பகுதியில் கற்றாழையை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இது எதனால? உண்மையிலேயே இந்த கற்றாழை செடி நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜிஸை கொடுக்கக்கூடியதா அல்லது எதிர்மறையான நெகட்டிவ் எனர்ஜிஸை கொடுக்கக்கூடியதான்னு? கற்றாழையை வீடுகளில் வளர்ப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் வீட்டில் கற்றாழை செடி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகள் நம்ம மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கணும். சில செடி கொடிகளை பார்த்தாலே ஒருவித அமைதி ஏற்படும். சில செடிகள் ஆன்மீக ரீதியாக பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். செல்வ வளத்தை தரக்கூடியவைகளாக சில செடிகள் இருக்கும். கற்றாழையில் சிறு கற்றாழை, பெருங்கற்றாழை, பேய் கற்றாழை, கருங்கற்றாழை, சிவப்பு கற்றாழை, ரயில் கற்றாழைன்னு பல வகைகள் இருக்கும். இப்படி கற்றாழைகளில் எத்தனையோ வகைகள் இருந்தாலுமே சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்கு இல்லையா? அப்படியே அந்த சோற்று கற்றாழையை தான் நம்ம வீடுகளில் வளர்த்துட்டு இருக்கோம். நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கற்றாழையை வேரோடு பிடுங்கி அதை வீட்டு வாசலில் கட்டி தொங்க விட்டுட்ருப்பாங்க. ஏன்னா கெட்ட சக்திகளோட ஆதிக்கம் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுங்கிறதுக்காக முன்னோர்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலை கடைபிடித்து வந்திருக்காங்க. இன்னும் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நெற்கதிர்களை தோரணமாக கட்டி தொங்க விடுவது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு சிலருடைய வீடுகளில் தினசரி எலுமிச்சை பழத்தை மாற்றுவதை கூட வழக்கமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளால் தினமும் எலுமிச்சை கனியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது வாரத்தில் ஒரு முறையாவது அந்த எலுமிச்சை கனியை வீட்டு வாசல்ல வச்சு அதை மாற்றி எடுப்பது ரொம்ப நல்லது. நிலைவாசல் பகுதியில் நிறைய பொருட்கள் இருக்கு. எங்களால அந்த இடத்துல சோற்று கற்றாழையை கட்டி தொங்கவிட முடியல அப்படின்னு சொல்றவங்க சின்னதாக ஒரு தொட்டி அமைச்சு அந்த தொட்டியில் கற்றாழை செடியை வளர்த்து வரலாம். சோற்று கற்றாழை வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால அந்த சோற்று கற்றாழை கிடைச்சிது அப்படின்னா அதை மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் வாங்கி வளர்த்துவாங்க. இந்த சோற்று கற்றாழையை வீட்டு வாசலில் வைக்கும் பொழுது அது கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றலை கொண்டதாக சொல்லப்படுது. ஆனால் ஒரு சிலர் இந்த சோற்று கற்றாழையை வீட்டு வாசலில், அதுவும் முன் வாசலில் வளர்க்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த கற்றாழை செடியை முன்வாசல்ல வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க தெரியுமா? இந்த கற்றாழை செடி நிலத்தடி நீரை உறிஞ்சி தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாம இதை ஒரு முறை நட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா புதர் போல மண்டி வளர்ந்துரும். அப்படி புதர் போன்று மலமளவென வளர்வதால் விஷ ஜந்துக்கள் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த சோற்று கற்றாழையில அதிகமாவே இருக்குது. அதனாலதான் இந்த சோற்று கற்றாழையை முன்வாசல்ல வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செடிக்கு வெப்பநிலையை சீராக்கும் ஆற்றலும் இருக்குது. இதனால பலவிதமான பூச்சிகளை வரவழைக்க இந்த சோற்று கற்றாழை ஏதுவாக அமைஞ்சிடுமா? குழந்தைகள் விளையாடும் போது ஆபத்து நேரலாம் அப்படிங்கிறதுக்காகவும் வீட்டு முன்வாசல் முன் சோற்று கற்றாழையை வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஷார்ப்பாக வளர்ந்துருக்கிற இந்த சோற்று கற்றாழையோட முள் குழந்தைகளின் கைகளில் பட்டு காயத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் நம்முடைய முன்னோர்கள் வாசல் பகுதியில், அதாவது முன்வாசல் பகுதியில் இந்த சோற்று கற்றாழையை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் அதை செய்யாமல் இருக்கதே நல்லது. அதை செஞ்சால் என்ன ஆகும், நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்கிற எந்த விஷயத்தையுமே அலட்சியப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. நம்ம வீடுகளில் அசுத்தமான காற்று இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கற்றாழைக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாஸ்து சம்பந்தமான தோஷம் இருக்கு அப்படிங்கிறவங்களும், வாடகை வீடுகளில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்களும், வீட்டில் இந்த கற்றாழை செடியை வளர்த்து வரும்போது அனைத்து விதமான வாஸ்து தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த கற்றாழைக்கு இருக்கதா சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கற்றாழை செடியில் இருக்கும் மருத்துவ குணங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை கொண்டது. அதிலும் குறிப்பாக உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய அபரிவிதமான சக்தி இந்த சோற்று கற்றாழையில் இருக்கும். நன்கு முற்றிய ஒரு சோற்று கற்றாழையை எடுத்து அதனுள் உள்ள வெண்மையான பகுதியை நல்ல தண்ணீரில் பலமுறை அலசிவிட்டு மோருடன் கலந்து உட்கொள்வதால் உடம்பில் உள்ள உஷ்ணம் குறையும், உடல் வெப்பநிலை சீராகி பல நோய்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை அமினோ அமிலங்களும் இந்த கற்றாழை செடியில் நிறைஞ்சிருக்கு. கற்றாழையை முறையாக பயன்படுத்தினால் இளமை மாறாமல் இருக்கலாம் அப்படின்னு சித்தர்களே தெரிவிச்சிருக்காங்க. கற்றாழை சரும பராமரிப்பு, மருத்துவ குணங்கள், ஆன்மீக பயன்கள்னு அனைத்து விதமாகவும் உபயோகப்படுத்தப்படுது. சரி, இந்த கற்றாழை செடி இவ்வளவு மருத்துவ பயன்களையும் வாஸ்து தோஷங்களையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செடியா சொல்றீங்களே, இந்த கற்றாழை நேர்மறை ஆற்றலை வெளியிடக்கூடியதா அல்லது எதிர்மறை ஆற்றலை வெளியிடக்கூடியதான்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த கற்றாழை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது, மருத்துவ ரீதியாக பல பயன்களை கொடுக்கக்கூடியது, வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கற்றாழை பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதா அல்லது நெகட்டிவ் எனர்ஜிஸை கொடுக்கக்கூடியதான்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். நீண்ட ஊசிகளும் முட்களையும் கொண்ட சோற்று கற்றாழை எதிர்மறை ஆற்றலை கொண்டிருப்பதாக தான் பல நிபுணர்களும் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நபர் ரொம்பவே பலவீனமா இருக்காரு அப்படின்னா அவர் இந்த கற்றாழையை பார்க்கும் போது அவரை எதிர்மறையாக, அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸா இந்த கற்றாழை செடி அந்த பலவீனமான மனிதருக்கு கொடுக்குமா? அதனால சைக்காலஜிக்கலாக எதுவும் ப்ராப்ளம் இருக்கவங்க, உளவியல் மற்றும் மன ரீதியான பிரச்சனை இருக்கவங்களும் பயம் உள்ளவர்களும் இந்த கற்றாழை செடியை வளர்ப்பது அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே தன்னம்பிக்கை அதிகம் நிறைந்த ஸ்ட்ராங் மைண்டட் பர்சனுக்கு இந்த கற்றாழை நம்பிக்கையான தன்மையை தான் கொடுக்கும். மேலும் அவர்களை வலுவூட்டும், அவங்கள இன்னும் ஸ்ட்ராங்காக்க தான் பார்க்குமே தவிர ஒருபோதும் அவங்கள டவுன் பண்ண பார்க்காது. நேர்மறையான எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு இந்த கற்றாழை நேர்மறை எண்ணங்களையும் தன்னம்பிக்கையையும் வலுவூட்டுவதாகவும், அதே எதிர்மறையான எண்ணம் கொண்ட பயந்த சுபாவம் கொண்ட மனிதர்களுக்கு இந்த கற்றாழை நெகட்டிவ் எனர்ஜிஸை வெளிப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கற்றாழையில பார்த்தீங்கன்னா ஈரப்பதமான உட்பகுதியும் மெல்லிய முட்கள் நிறைந்த வெளிப்பகுதியும் காணப்படுது. இந்த கற்றாழை உள்பகுதியில் ஈரமாகவும் வெளிப்பகுதியில் முட்களை கொண்டு காணப்படுவதால் இந்த கற்றாழை பாசிட்டிவ் எனர்ஜிஸையும் வெளிப்படுத்துது, அதே நேரத்தில் நெகட்டிவ் எனர்ஜிஸையும் வெளிப்படுத்துது. உங்க வீட்டில் நீங்க கற்றாழை செடியை வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டு தவறுகளை நீங்க கண்டிப்பா செய்யவே கூடாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஞ்சு கற்றாழையா இருக்கு, அந்த கற்றாழைய நம்ம ஏதாவது ஒரு காரணத்துக்காக அதை பாதையிலேயே உடைச்சி நம்ம பயன்படுத்துவோம். எதனால இப்படி பிஞ்சு கற்றாழைய பயன்படுத்தக்கூடாது தெரியுமா? இந்த பிஞ்சு கற்றாழையில், அதாவது அதோட நுனிப்பகுதியில தான் பலவிதமான அதிகப்படியான கசப்பு தன்மைகளும் தேவையில்லாத அமிலங்களும் நிறைஞ்சிருக்கும். இதை அப்படி நீங்க பயன்படுத்தும் போது அது எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். இப்போ உங்க சருமத்துல நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது எரிச்சலை கொடுக்கக்கூடியதா இருக்கும். எப்போவுமே நீங்க ஒரு கற்றாழையை பறிக்கிறீங்க அப்படின்னா நன்கு முற்றிய அடிப்பாகத்தை தான் தேர்ந்தெடுக்கணும். அதில் தான் கசப்பு தன்மைகளும் தேவையற்ற அமிலங்களும் குறைவாக இருக்கும். அப்படி நம்ம பறிச்சுட்டு வந்து பயன்படுத்தக்கூடிய கற்றாழையை உடனடியாக பயன்படுத்தவே கூடாது. அப்படி நம்ம பறிச்சுட்டு வரக்கூடிய கற்றாழையை உடனடியாக பயன்படுத்தக்கூடாது, குறைஞ்சது 10 நிமிடமாவது இடைவெளி விடணும். அதே மாதிரி தோல் செதுக்கிய பிறகு அந்த கற்றாழையின் உள்ளிருக்கக்கூடிய ஜெல் போன்ற பகுதியை பல முறை நீரில் கழுவிய பிறகுதான் அந்த கற்றாழையை அடுத்து பயன்படுத்தணும். அதிகமான நீர் சத்தும் நார் சத்தும் கொஞ்சம் விஷத்தன்மையும் கசப்புத்தன்மையும் கலந்தது தான் இந்த சோற்று கற்றாழை. நிறைய பேர் இந்த சோற்று கற்றாழையை எடுத்து அதில் ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. இன்னும் சில பேர் அதை மோரில் கலந்து கூட குடிப்பாங்க. அப்படி நீங்கள் குடிக்கும் போது எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை கழுவிட்டு பயன்படுத்துங்க. இப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் ஒரு சில நன்மைகளையும் வாஸ்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய இந்த கற்றாழையை நம்ம வீடுகளை வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி தாயாருடைய லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதா சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்புகளை தாங்கி வளரக்கூடிய இந்த கற்றாழை செடி உங்க வீட்லேயும் நீங்க வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு சில விஷயங்களை நீங்க தவிர்த்து அதை எந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கும், எப்படி அதை பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு முறையா சோற்று கற்றாழையை பயன்படுத்தி வாங்க.
இந்த வீடியோல எதனால ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டு பூஜை அறையில் தண்ணீர் வைக்கிறோம் அப்படின்னு, அப்படி தினமும் தெய்வங்களுக்கு தண்ணீர் வைக்கிறதால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பூஜை அறையில் நீங்க தினமும் தண்ணீர் வைத்து தெய்வங்களுக்கு படைப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இதே போன்று மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.